கோவை கவுண்டம்பாளையம் மார்டின் ஹோமியோபதி கல்லூரி மாணவர்கள் நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கள்ளத்தகவல்களை அங்கிருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, மாணவர்களுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன சொல்லுங்க? அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது இயங்கி வருகிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த கல்லூரியை பொறுத்தவரை மாணவர்கள் இன்று காலை முதலே தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக கல்லூரி நிர்வாகமானது மாணவர்களை மிகவும் தரக்குறைவாக பேசுவதாகவும் இழிவாக பேசுவதாகவும் கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மாணவர் ஒருவர் நம்முடைய இருக்கிறார், நம்ம அவருடன் பேசலாம். சார், சொல்லுங்க, இன்றைய தினம் போராட்டம் எதற்காக கல்லூரி நிர்வாகம் வெளியில் வந்திருக்கோம். கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து என்ன யூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா உங்களை வந்து என்ன லட்சணத்தில் வளர்த்திருக்காங்கிறத கேட்டதும், நாங்கள் செகண்ட் இயர், அதாவது இப்போ ஃபைனல் இயர்ஸில் இருக்கோம், நாங்கள் செகண்ட் இயரில் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னால வந்து சூசைட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுங்களை வந்து அந்த பொண்ணை வந்து மேம் சொன்னது என்னன்னா, அவன் எவ்வளோ கூட போய் சாகுவா, அதுக்கெலாம் நான் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எங்களோட டிமாண்ட் ஒன்று வந்து நாங்கள் வைக்கும்போது வந்து மேம் சொன்னது. இல்லை, மாணவர்கள் கல்லூரி நிர்வாகம் மாணவ மாணவிகளை தரக்குறைவாக பேசுறது அப்படின்றத தாண்டி வேற என்ன பிரச்சனைகள் இருக்கீங்க? அதுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம்? இல்லை சார், அதாவது நாங்கள் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வரதுக்காக வேண்டி வரதுக்கான காரணம் வந்து இதுதான். 2.5 முன்னாடி என்னன்னா, எக்ஸ் பிரின்சிபல் டாக்டர் செந்தில் குமரன் சார் வந்து டாக்டர் கதிர்வேல் ராஜா சார் இவங்க ரெண்டு பேருக்கும் அகேன்ஸ்டாக வந்து தான் நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து திறந்தால் தெரியுதில் ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, கெட்ட வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் யூஸ் பண்ணுறது, உலகத்தில் உள்ள எல்லா பொம்பளைகளும் ப்ராஸ்டியூட் சேவடியாக்க அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக வந்து சார் சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ச்சி இப்போ போராட்டத்தை துவங்கி இருக்கிறீங்க, கல்லூரி நிர்வாகம் வந்து காலவரையிட்ட விடுமுறைன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க, இருந்தாலும் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ச்சியாக மேற்கொண்டு இருக்கீங்க, இப்போ கல்லூரி நிர்வாகம் என்ன செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கு சார்? எங்களோட பதிப்பு பாதிப்படு சார், எங்களோட ஃபியூச்சர் வந்து இப்போ வந்து கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. இவ்வளோ பேரோட கொஸ்டின், இவ்வளோ பேரோட லைஃப் வந்து இப்போ வந்து கொஸ்டின் மார்க்கில் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே. அப்போது எங்களோட டிமாண்ட்ஸ் வந்து எங்களோட மாணவர்களோட தேவைகள் வந்து என்ன வந்து நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கோமோ, அதாவது எங்களோட வெல்ஃபேருக்காக வேண்டி, எங்களோட சேஃப்டிக்காக வேண்டி நாங்கள் என்ன டிமாண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோமோ, அது வந்து இன்றைக்கி ஜஸ்ட்டு நாங்கள் தொடங்கணும்னு வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் மேம் வந்து காலேஜுக்கு வந்துட்டு வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸும் எங்களை திரும்பி கூடி பார்க்காம வந்து மேம் வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டாங்க. ஜஸ்ட் வந்து இதை மட்டும் சர்க்குலர் மட்டும் போட்டுட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை பொறுத்தவரை கல்லூரி நிர்வாகத்திற்கு தற்போது காலவரையற்ற விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த தகவலை செய்தி சேகரிக்க வந்தபோது செய்தியாளர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரியிலிருந்து உள்ளிருந்து கதவை வலுக்கட்டாயமாக திறந்து வந்து தற்போது வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கோவை தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை தரக்குறைவாக பேசுவதாக கூறி தற்போது கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த பல்வேறு தகவல்கள் குறித்தையும் உள்ள தகவலுக்கு நன்றி குருசாமி.